ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், தயவு செஞ்சு இந்த பிரைம் டைம் சீரியலோடைய ஸ்டோரியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் டிவியில் இவ்வளோ நாளாக போயிட்டுருக்க அன்பேவா சீரியல் இப்போதைக்கு 10:00 போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீக்லேருந்து 10:30 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மூவ் பண்ணிட்டு வந்தாங்க. எனக்குமே வந்து அந்த வறுமைக்கா பேர் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்கும். நடுவில் வந்து சின்ன சின்ன சொதப்பல்கள் அப்புறம் டைம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து என்ன ட்ராக் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இவ்வளோ நாளாகவே வந்து அந்த ஜெனி ட்ராக் எப்படியாவது வருணை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நிறைய போய் எல்லாம் பண்ணாங்க. பட் பூமிகா வந்து இப்போ சேவ் பண்ணிட்டாங்க. அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு கேரக்டராக நியூ என்ட்ரியாக கொண்டு வந்தாங்க, ஆக்ட்ரஸ் ஸ்ரீ கோபிகா ஆஸ் கண்மணி. நானுமே ஓகே, ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்டோரியை வந்து கொண்டு வந்திருக்காங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸில் போகுது அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு நிஜமாவே பிடிச்சிருந்துச்சு அவங்களோட என்ட்ரி. பட் நான் நினச்சிட்டே இருந்தேன் இவங்களும் வந்து வருண் மேலே ஆசைப்படுற மாதிரி கொண்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எஸ்டே எபிசோட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவங்களும் சின்ன வயசில் வருணை லவ் பண்ணியிருக்காங்க. இப்போ வருணை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற தாட்டோட தான் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த கான்செப்ட் வந்து ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஈவன் எனக்கு பார்க்குற எனக்கு ஒரு ஆடியன்ஸாகவுமே வந்து அது வந்து பிடிக்கல. பிகாஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கண்மணி கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நியூ பேர் யாராவது அவங்களுக்கு வேற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இருந்து அவங்களுடைய ட்ராக்கை பேர்லாம் மூவ் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு மறுபடியும் வருண் மேலே இவங்க ஆசைப்படுற மாதிரியும் பூமிக்கு அது வந்து தெரியாமல் இருக்க மாதிரி, ஸோ அதே மாதிரி ரிப்பீட்டட் கான்செப்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சீரியலை பற்றி மேக்ஸிமம் நெகட்டிவ் பேச மாட்டேன், பட் இது வந்து ஃபேன்ஸ் ரெக்வஸ்ட் வச்சதுனால இந்த ஒரு வீடியோ. பிகாஸ் இப்போதான் அந்த மாதிரி ஒரு ட்ராக்கை எண்டு கொண்டு வந்தாங்க, அந்த தாரா சாரி ஜெனியோடைய ட்ராக் வந்து எண்டு கொண்டு வந்தாங்க. இப்போ இம்மிடியட்டாக கண்மணி அவங்களும் வருண் கிருஷ்ணா மேலேயே ஆசைப்படுறாங்க அப்படின்றது வந்து ஃபேன்ஸ்க்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆக வைக்குது. ஸோ கண்மணி ட்ராக்கை பியூட்டிஃபுல்லாக வேறு மாதிரி மூவ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றது தான் ஃபேன்ஸோட ஆசையும் என்னுடைய ரெக்வஸ்ட்டும் கூட. பட் எனக்கு தெரிஞ்சு கண்மணி வந்து ஜெனி அளவுக்கு நெகட்டிவாலாம் போக மாட்டாங்க, அப்படியே ஒரு மாதிரி பாசிட்டிவாக தான் அவங்களை கொண்டு போவாங்க. மேபி அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சால் இவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் எனிவேஸ் அன்பேவாலாம் ஃப்ரெஷ்ஷான ட்ராக் தான் வைக்கிறமே தவிர்த்து சீரியல் இப்போதைக்கு எண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு வேறு மாதிரி ட்ராக்கை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டுக்காக கொண்டு போனால் 10:30 ஸ்லாட்டில் ரொம்ப நாளைக்கு வந்து நல்ல ஒரு டிஆர்பி மெயின்டைன் பண்ணி இன்னும் ரொம்ப நாளைக்கு வந்து சீரியலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.